வரைக்கும் இந்திய டீம் வந்து பாகிஸ்தான் கூட ஆசிய கப்பில் தோத்ததே இல்லை. பட் ஆனால் இந்த வருஷம் வந்து தோத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஜெயிக்க வேண்டிய மேட்ச்னு கூட சொல்லலாங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம இந்திய டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் ஆனால் பவுலிங் சரியில்லாதனால நம்ம இந்தியா வந்து தோத்துருவாங்க. அந்த மேட்ச் வந்து நம்ம ஹர்ஷித் சிங் வந்து ரோஹித் சர்மாட்ட போயிட்டு எனக்கு அங்கே ஃபீல்டர் செட் பண்ணணும்னு சொல்லி கேட்பாருங்க. பட் ஆனால் நம்ம ரோஹித் சர்மா கண்டுக்காத மாதிரி வந்து திரும்பிப்பாரு. அதனால நம்ம ஹர்ஷித் சிங்குக்கு வந்து ரொம்பவே மன கஷ்டமாக இருக்குங்க. முன்னாள் வீரர்கள் எல்லாருமே இதை வந்து தப்பு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ரோஹித் சர்மா எதுக்காக இப்படி பண்ணாருன்னு சொல்லி குறிப்பாக விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாமே இதை வந்து அதிகமாக ஷேர் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம விராட் கோலி வந்து அக்ரஷன் கிங். இந்தியன் டீம்ல விராட் கோலி தான் அதிகமாக அக்ரஷன் காமிப்பாரு. என்னதான் வந்து வெளி பிளேயர்ஸ் கூட காமிச்சாலுமே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் கூட வந்து அப்படி பண்ண மாட்டாரு. நம்ம ரோஹித் சர்மா இப்படி பண்ணது வந்து ரொம்பவே தவறான செயல்னு சொல்லியிருக்காங்க. பவுலர் கேப்டன் ஃபீல்ட் செட் வேணும்னு கேட்கிறாரு அப்படின்னா முடியும் சொல்லணும், இல்லை வேணாம் இதே வச்சு போடணும்னு சொல்லணும். பட் ஆனால் நம்ம ரோஹித் சர்மா திரும்பிட்டு போனது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குங்க.